என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தரும் நேயர்களுக்கு வணக்கம். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் மற்றும் பெல் பட்டனை அழுத்தவுமா. மிக்க நன்றி. வாருங்கள் கதைக்குள் செல்வோம். கடச்சிங்க நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். இவர் பல்லவர் குலத்திலே தோன்றியவர். சிவனடி அன்றி வேறொன்றை அறிவினர் குறியாதவர். வடபுலவேந்தரை வென்று அறநெறியில் நின்று நாடாண்ட வேந்தராகிய இவர் ஒருநாள் திருவாரூரை அடைந்து திருக்கோயிலை வணங்கச் சென்றார். அப்பொழுது திருக்கோயிலை வலம் வந்து திருப்பூ மண்டபத்தை அடைந்த பட்டத்தரசி மலரொன்றை எடுத்து மோந்தாள். அவள் கையில் புதுமலரைக் கண்ட அங்கு வந்த செருத்துணையார் என்னும் சிவனடியார் இவள் இறைவனுக்குச் சாத்தும் மலரை மோந்தாள் என்று வெகுண்டு அம்மலரை எடுத்து மோந்த மூக்கினை கத்தியால் அறிந்தார். பட்டத்தரசி கீழே விழுந்து அரற்றி அழுதாள். உள்ளே பூங்கோயில் இறைவரை பணிந்து வெளியே வந்த கழச்சிங்கர் அரசியின் புலம்பலை அறிந்து வந்து மிகவும் வெகுண்டு அச்சமின்றி இந்த கொடுஞ்செயலைச் செய்தவர் யார் என வினவினாஜு அருகே நின்ற செருத்துணையார், இவள் இறைவுக்குச் சாத்துதற்குரிய மலரை எடுத்து மோந்தமையாலே நானே இதைச் செய்தேன் என்றார். அப்போது கழச்சிங்கர் அவரை நோக்கி, பூவை எடுத்த கையையன்றோ முதலில் வெட்டுதல் வேண்டும் என்று சொல்லி தம் உடைவாளை உருவி பட்டத்தரசியின் கையை தடிந்தார். இத்தகைய அரிய தொண்டினைச் செய்த கழச்சிங்க நாயனார் சைவநெறி தழைத்தோங்க அரசாண்டு சிவபெருமான் திருவடி நீழலில் அமர்ந்திருக்கும் பெருவாழ்வு பெற்றார். பல்லவ மன்னரான 3 நந்திவர்மனே கழச்சிங்க நாயனார் என்பது இராசமாணிக்கனாரின் பெரிய புராண ஆராய்ச்சி நூல் தகவல். இராஷ்டிரகூட அரச மரபில் வந்த சிறந்த சமண பக்தரான் அமோகவர்ஷ நிருபதுங்கன் மகள் சங்காதான் தண்டிக்கப்பட்ட பட்டத்தரசி என்பதும் இராசமாணிக்கனாரின் ஆராய்ச்சி முடிவு. தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி. லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும். நன்றி, வணக்கம்.